பழங்குடியினர் கீரையாக பயன்படுத்தி வரும் சாற்றில் நீரிழிவு நோய்க்கு மருந்தாக பயன்படும் வேதி சேர்மம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் இந்த ஆய்வுக்கு மத்திய அரசின் காப்புரிமை கிடைத்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பல மூலிகை தாவரங்களிலிருந்து அவற்றின் மூலக்கூறுகளை தனியாக பிரித்தெடுக்கும் பலவிதமான ஆய்வுகளில் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் துறை ஈடுபட்டு வருகிறது. காலம் காலமாக பழந்தமிழர் வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கும் மூலிகைகளை ஆய்வு செய்யும் வகையில் சிறு குறிஞ்சான் மூலிகையை இவர்கள் ஆய்வு செய்தனர். இது வந்து அக்கலிஃபா அலனிஃபோலியாங்கிற ஒரு தாவரம். இது வந்து தமிழில் வந்து சிறுகுறிஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்லேருந்து தான் நம்ம கடைசியாக எங்களுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து காப்புரிமை பெறப்பட்டது. ஆய்வில் நீரிழிவு நோய்க்கான மருந்தாக பயன்படும் வேதி சேர்மம் சிறுகுறிஞ்சானில் இருப்பது உறுதியாகியிருக்கிறது. இந்த வேதி சேர்மத்தை வெற்றிகரமாக பிரித்தெடுக்கும் முறையின் கண்டுபிடிப்புக்கு தற்போது மத்திய அரசு காப்புரிமை வழங்கியுள்ளது. இந்த தமிழில் வந்து சிறுகுஞ்சான்னு சொல்லுவாங்க. இன்னும் அதுக்கு வந்து சோலைப்பொறி தழை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. அது வந்து அக்காலிஃபா அந்த ஸ்பீஷ் இதில். பட் அக்காலிஃபா இண்டிகான்னு ஒன்று இருக்கும், அது வந்து குப்பை மேனி, அது காமனாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. பட் இது வந்து அக்காலிஃபா அல்னிஃபோலியான்னு சொல்லிட்டு இந்த பிளான்ட் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அந்த ஊட்டியிலேருந்து கொண்டு வந்தோம். அதை வந்து பண்ணும்போது அந்த பிளான்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து திரும்ப வந்து காலம் போட்டு காலம் குரோமேட்டோகிராஃபி வழியாக நம்ம வந்து அதனோட இதை பயோஆக்டிவ் மாலிக்குள் வந்து பிரித்து எடுத்தோம். அதை எடுத்துக்கக்குள்ளே ஃபைனலாக எங்களுக்கு வந்து ஒரு கெமிக்கல் மாலிக்குள் பயோஆக்டிவ் மாலிக்குள் அதுக்கு பேர் தான் வந்து ஐசோ கேம்ஃப்ராய்ட். அந்த மாலிக்குள் வந்து இந்த பிளான்ட்டில் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் ரிப்போர்ட் பண்ணோம். அந்த பிளான்ட்டோட அந்த மூலக்கூறு வந்து டயபிட்டிக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த வேதி சேர்மம் பிரித்தெடுக்கும் முறையின் மூலம் எளிய வழியில் குறைந்த செலவில் நீரிழிவு நோயை குணப்படுத்தும் மூலக்கூறினை அதிக அளவில் உற்பத்தி செய்ய முடியும் என்பதால் நீரிழிவு நோயை குணப்படுத்தும் மருந்தையும் குறைந்த செலவில் உற்பத்தி செய்யலாம் என்கிறார் பேராசிரியர் பரிமேலழகன். ஏன்னா இது வந்து இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸோ இந்த பிளான்ட் வந்து நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கல்டிவேட் பண்ண முடியும், நம்ம வீட்லேயும் இதை வளர்க்க முடியும். ஸோ அப்படி வளர்த்துட்டு இதை வந்து இந்த பிளான்ட்டில் இருக்கிற அந்த ஒரு மருத்துவ குணங்கள் வந்து அந்த லீஃபை வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாங்க. நம்ம வந்து ஒரு கீரை வகை மாதிரி அதை வந்து நம்ம வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடும்போது அது டெய்லி இன்டேக்லேயே போயிடுது நம்மளுக்கு. ஸோ அப்படி போகும்போது மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை டெய்லி சாப்பிடும்போது அந்த டயபெட்டிக் கம்மியாகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. தமிழர்களின் அடையாளமான பனைமரக்கொட்டையின் சீம்பு எனப்படும் பனைமர விதைக்கருவில் இருந்து செறிவூட்டப்பட்ட ஊட்டச்சத்து மற்றும் நோய் எதிர்ப்பு கொண்ட பாரதியார் பல்கலைக்கழக கண்டுபிடிப்புக்கு கடந்த ஆண்டு காப்புரிமை கிடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் ஐஸ்வர்யா. கலர்ஃபுல் தீபாவளி கலக்குங்கள் உதயம் வர்ணாவோடு.